Welcome on Randa Free to be Yogi. இந்த வீடியோவில் நான் என்னையும் என்னோட சேனல் பற்றி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். நம்ம சேனலோடைய லோகோ. ஃபஸ்ட் நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். யோகாவில் நான் இன்டர்நேஷ்னல் பிளேயர். எனக்கு கற்றுக் கொடுத்த யோகா மாஸ்டர் டி யுவராஜ் சார். எனக்கு யோகாவில் கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போது நம்ம யோகா பற்றி தெரிஞ்சுக்கலாம். யோகானா நம்ம லைஃப் ஸ்டைலை கரெக்டாக லீட் பண்ணுறது தான் யோகா. யோகா இஸ் தி மீன்ஸ் ஆஃப் பேலன்சிங் அண்ட் ஆர்கனைசிங் தி பாடி, மைண்ட் அண்ட் எமோஷன். நம்ம உடம்பையும் பாடியையும் நம்ம மனசையும் மைண்டையும் ஒருநிலைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி ஹார்மனைஸ் பண்ணி பண்ணுறது தான் யோகா. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து நம்ம காலையில் வாக்கிங் போகணுன்ட்டு நினைக்கிறோம். நினைக்கிறது வந்து மைண்ட். அப்புறம் அதை செய்கிறோம். வந்துட்டு ஒரு பொருளை நம்ம வந்து நம்ம பாடியை யூஸ் பண்ணுறோம். அது ஃபிசிக்கல். ஃபிசிக்கல் பாடியையும் மென்டல் மைண்டையும் ஒன்றா செஞ்சு செய்கிறது தான் யோகா. யோக நிலை வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம மைண்டில் வந்த தாட்ஸை வந்து நம்ம பாடியோட எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் யோகா, யோகி நிலை. இந்த யோகி நிலையை ஆசனா, பிராணாயாமம், முத்ரா, பந்தா, சத்கர்மா அந்த மாதிரி பண்ணி நம்ம கடைபிடிக்கலாம். இதில் ஆசனாவை பற்றி பார்ப்போம். ஆசனா ஆசனானா ஒன்றும் இல்லை, யோகா போஸ். இதில் வந்து ஆல் கைண்ட் ஆஃப் ஆர்கனிசமே ரிசம்பிள் பண்ணோம். அதில் அனிமல் கிங்டமில் வர எல்லாமே இதில் வரும். எடுத்துக்காட்டாக மயூராசனம். மயூராசனம்னா பீகாக் போஸ். இது வந்து பீகாக்கை வந்து ரிசம்பிள் பண்ணும். பீகாக் வந்து ஒரு எபிலிட்டி இருக்குது. அது என்னென்னா அது வந்து ஸ்ட்ராங் டைஜஸ்ட் சிஸ்டமாக வச்சுருக்கும். அது எப்படின்னா அது வந்து எப்போவுமே விஷ பூச்சிகள், விஷ பாம்புகள் அதை தான் சாப்பிடும். அதை சாப்பிடும்போது அதில் இருக்க வேணாம் விஷத்தையே அந்த டைஜஸ்ட் சிஸ்டம் மூலயமாகவும் பீகாக் மூலயமாவும் டைஜஸ்ட் பண்ணிடும். அந்த மாதிரி நம்ம இந்த மயூராசனம் பண்ணும்போது அவ்வளோ அளவு நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். நெக்ஸ்ட் இன்னொரு ஆசனம் எடுத்துக்காட்டாக என்ன வரும்னா வஜ்ராசனம். வஜ்ராசனத்தில் வஜ்ரம். வஜ்ரம்னாவே டைமண்டை ரிசம்பிள் பண்ணும். டைமண்டை வந்து டைமண்டால் தான் கட் பண்ண முடியும். அது மாதிரி நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் இந்த ஆசனம் பண்ணும்போது. லாஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சக்கராசனம். சக்கராசனம்னா வீல் போஸ் அதாவது வீலை ரிசம்பிள் பண்ணும். இப்போ வந்து நம்ம வீல் சக்கரம் வந்து எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் கடந்துட்டு கடந்துட்டு போகும். அந்த மாதிரி நம்ம சக்கராசனம் பண்ணும்போது அவ்வளோ ஃப்ளெக்சிபிள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஆசனா யோகா போஸை பற்றி தான் நான் என்னோடய யூடியூப் சேனலில் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். வித் ப்ரொசீஜர், பெனிஃபிட்ஸ், கான்ட்ராண்டிகேஷன், ப்ரீத்திங் எல்லாமே நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். தேங்க்யூ. பஞ்சத்தில் பிரியமானேன், பிறவி பயன் பெற்று விட்டேன், பூங்காற்றில் கூட இழந்தேன், புயிலும் மேடை இழந்தேன், புதிதாய் தினம் பிறந்தேன், மதியால் சினம் மறந்தேன், உனையான தினம் தொடர்ந்தேன், என்னை யார் என்ன அறிந்தேன். ஆம், காதல்தான். இது காதலே தான். காதல் என்று பெரிதொன்றும் இல்லை. வாழ்க்கை வளமாக காதல் செய்தேன், தேகம் நலமாக காதல் செய்தேன், காதல் வரை காதல் செய்வேன். அது சரி, யார் மீது இந்த காதல்? அனுதினம் செய்தேன் யோகா, அதன் மீது தான் காதல். ஆஹா.